சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். திரித்துவர் ராஜ், எஸ் மை ஃப்ரெண்ட், எசேக்கியேல் 16:6 மிதிக்கப்பட்டு போயிருந்தேன். என் தேவனாகிய ஆண்டவர் நீ பிழைத்திரு என்று சொன்னார். அந்த வசனம் எப்படி நிறைவேறியது, எந்த நேரத்தில் நிறைவேறியது, எந்த இடத்தில் நிறைவேறியது என்பது விளக்கமாக சுருக்கமாக முடிக்கின்றேன். நான் மரணத்திற்கு படுக்கையில் இருக்கும் பொழுது நமது பாஸ்டர் அம்மா பக்கத்தில், ஜென்னி பிளாசா மாடையில் அவர்கள் பக்கத்தில் எனது தாயார் உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு நாள் நமது அருமை பாஸ்டர் அவர்களிடமிருந்து கண்ணீர் வடித்து ஜெபித்தார்கள், என் மகன் பிள்ளைக்குட்டிக்காரன் மரணத்துக்கு போராடுகிறான், நடக்க முடியாமல் இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. நமது அருமை எனது தந்தையாக அவரை நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அவர் மூலியமாக சொன்ன வார்த்தை, பாட்டி நீங்கள் பயப்பட வேண்டாம், அடுத்த வாரம் இந்த சியோன் திருச்சபையில் உங்கள் மகன் இருப்பார் என்று சொன்னார். அதுபோல முடியாமல் இருந்த என்னை அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை அறியாமலே அந்த திருச்சபை அழைத்தது. நானே நடந்து வந்து வாசலில் நிற்கும் பொழுது, இதோ என் மகன் வந்துவிட்டான் என்று ஆனந்த கண்ணீர் எனது தாயார் வடித்தார்கள். அன்று முதல் இன்று வரை எனக்கு பில்லி சூனிய கட்டுகள், 22 கட்டுகள். பெரும் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் என் தலையில் கையை வைத்தவுடனே அந்த நேரம் கர்த்தருடைய அக்னிய அபிஷேகம் அவர் கரங்கள் மூலமாக என் தலையில் வந்தது. இன்று முதல் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு கட்டாக அறுத்து அறுத்து என்று உயிரோடு உங்கள் முன்னாடி சாட்சி சொல்கிறேன். நான் நம்பிக்கை இழந்து விட்டேன், நான் இனி பிழைக்க மாட்டேன், மரண பள்ளத்தாக்கிலே தள்ளப்பட்டேன் என்று இருந்தேன். ஆனால் ஐயாவுடைய ஜபத்தினாலும் நான் ஆண்டவரிடம் என் கண்ணீரை அந்த சியோன் திருச்சபையில் ஜென்னி பிளாசா மாடியில் இரத்தத்தை கண்ணீராக வடித்து குளமாக இருக்கும் அந்த ஜபத்தை என் கண்ணீரை துடைத்த கர்த்தர் இன்னைக்கு சுகமாக நல்லபடியாக இருக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. 20 டேஸாக டெங்கு ஃபீவர் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணோன்னே உனக்கு நாளைக்கு ஃபீவர் நின்றுமா, 1.5 லட்சம் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலவே அடுத்த நாள் ஃபீவர் நின்றுச்சு. ரொம்ப பலவீனமாக இருந்தேன். சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது. குடிச்சிட்டே இருக்கணும், எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரியே இருக்குது. ஆனால் பலவீனம், கொஞ்ச நேரத்தில் பலவீனமாயிரும். பைபிள் எடுத்து படிக்கலாம்னு அப்படியே படிச்சுட்டே, சங்கீதத்தில் படிச்சுட்டே வரும்போது, சங்கீதம் 68:28 அது படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார்ன்ற ரேமா வார்த்தை வந்த உடனே அப்படி ஒரு பலன், அப்படியே அந்த பலம் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நம்ம குடிக்கிறது எல்லாமே அது எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி பலன் கொடு பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். It's a wonderful privilege to be a compounder of the chief doctor of the world, Jesus Christ. I call upon Dr. Maronmani to come and testify. It's a great pleasure to be an advisor to a professionally medical doctor. Lord, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மண்டே பார்த்தீங்கன்னா கை ரொம்ப வீக்கமாயிடுச்சு, டியூஸ்டேயும் வீக்கமாயிடுச்சு. சரி பாலுனிக்கியான்னு அஸ் டாக்டர் நம்ம பாச சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறோமேன்ட்டு ஐ டுக் ஹையர் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமெண்ட் எடுத்து சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஐ ஹேட் அ சிவியர் ஃபீவர் அண்ட் கை என்னென்னா ரொம்ப ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப த்ராபிங் பெயின், தாங்க முடியாத பெயின் இருந்தது. சரி 2 டேஸ் மண்டே டியூஸ்டே லாஸ்ட் வீக் சர்ச்சுக்கு என்னால் வர முடியல, அவ்வளோ பெயின், அவ்வளோ ஃபீவர், அதனால் எழுந்திரிச்சு வர முடியல, பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் மண்டே வந்து ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால், நம்ம சர்ச்சில் இருந்து ஃபோன் பண்ணாங்க,
ஐயா பேசணுன்றாங்க. அப்போ ஐயா பேசுனாங்க, உங்கள் சீட்டில் உங்களை நான் பார்க்கலையே இன்றைக்கி அப்படின்னாங்க. ஐயா நான் சர்ச்சுக்கு வரல ஐயா, எனக்கு ரொம்ப ஃபீவர், கை வேற ரொம்ப வீங்கிட்டு புண்ணாக இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னா, யூ வில் பி ஆல்ரைட், நாளைக்கு அந்த கட்டி உடஞ்சிரும், யூ வில் பி ஆல்ரைட்னாங்க. பட் டியூஸ்டே ரொம்ப ஃபீவர் இருந்தது, உடையல. சரி வெட்னஸ்டே என்ன நினச்சிட்டு என்னோடய ப்ரொஃபஷனல் இதில் சரி போகல, ஆஸ் ஐ எம் டயபெட்டிக், இது அது வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் டாக்டர். அப்போ வந்து சன் கூட்டிட்டு பாஸ்டர்ட்ட வந்தேன், பாஸ்டர்ட்ட வந்து காட்டினேன், கையை காட்டி ரொம்ப சிவியர் பெயின் டாக்டர், ஃபஸ்ட்டு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் இங்கே பாஸ்டர்ட்ட வரும்போதே கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. பாஸ்டர் பார்த்துட்டு ப்ரே பண்ணாங்க, ப்ரே பண்ணிவிட்டு யூ வில் பி ஆல்ரைட், நாளைக்கு ஈவினிங் உடஞ்சிருமா, அதனால் சரியாக போயிடுனார். என்னோடய அவிசுவாசம் ஹாஸ்பிட்டல் போவேன் ஃபஸ்ட்டுன்னு கேட்டேன், அது உங்கள் சௌரியம் அப்படின்னாரு. அப்போ நானாகவே என்ன தலையில் மனசுக்குள்ளே கொட்டிக்கிட்டேன், என்னோடய அவிசுவாசம் குறையுதேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சன் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா த வெரி நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஐயா சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஜஸ்ட் என் பையன் ப்ரெஸ் பண்ண அவ்வளோதான், அப்படியே போஸ்ட் அவுட், அவ்வளோ பசு பிளட்டு எல்லாம் அப்படியே கொட்டிடுச்சு. கொட்டினோடனே தென் ஃபார் 2 டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரைனேஜ் ஆகி இப்போ சப்சைட் ஆகிடுச்சு. 15 டேஸாக சஃபர் பண்ணியிருக்கேன், பட் ஐயாட்ட வந்த உடனே அது சரியாயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. என்னோடய முதல் இது பார்த்துருப்பீங்க, கையால் என்ன தூக்கவே முடியாது, அவ்வளோ ஃபன்னி இது, அவ்வளோ த்ராபிங் பெயின். அது வந்து பாலுனிக்கான்னு நான் நினச்சேன், இட் இஸ் நாட் நெகசுத்தின்னு சொல்லுவாங்களே அது கிடையாது, ஹோல் டம் வாஸ் ஸ்வாலன், அவ்வளோ ஃபீவர், அவ்வளோ இது இருந்தது. நவ் இட் ஐ எம் ஆல்ரைட், இட்ஸ் ஸ்டில் ரெய்னிங் பட் கம்பேரிட்டிஸ் டோட்டலி ஐ எம் ஆல்ரைட், ஐ எம் ஏபிள் டு மூவ் எவ்ரி திங். ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடு காணான்றதை தேடுறதுக்கு நம்மளை போல் ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்து வச்சுருக்கோம் தேடுறதுக்கு. நீங்கள் வரலான்னு ஏன் வரலன்னு கேட்கல, உங்கள் சீட்டில் உங்களை காணோன்னு. தேங்க்யூ ஃபார் த பாஸ்டர் ஹூ ப்ரேட் ஃபார் மீ, தேங்க்யூ லார்ட் ஃபார் ஹெல்பிங் மீ டு ஹீல் திஸ். ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு 3 மாதமாக ரொம்ப எனக்கு ரொம்ப பைல்ஸ் ப்ராப்ளம், ரத்தம் போக்கு நிறையா இருக்கும் எனக்கு. நான் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்து மாத்திரை சாப்பிட்டேன், சரியாகும், மறுபடியும் வரும், இப்படியே தான் 3 மாதமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ 2 வாரத்துக்கு முன்பாக பாஸ்ட் செய்தியில் ஒரு காரியத்தை கொடுத்து பேசினார், தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யும்போது சரீரத்தில் வேதனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, அப்போ நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் தேவனுக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் என் ஆண்டவரை சந்திக்கும் வேளையில் இதை குறித்து நான் பேசினேன், அப்பா இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இது என்ன பாவம் செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இது பிசாசினால் வந்த எரிச்சல் ஆவி, இது எரிச்சலினால் உனக்கு இப்படி பிரச்சனையை கொடுத்துருக்கான் அப்படின்னு. இப்போ நான் என்ன ஆண்டவரை செய்யட்டும், பிசாசை கூப்பிட்டு அவனுக்கு வான் பண்ணி அவனை அனுப்பு அப்படின்னு சொன்னார். எனக்கு பிசாசை கூப்பிட்டு பேசுகிறதா அப்படின்னு எனக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி ஆண்டவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பைல்ஸ் பிராபலத்தையும் இரத்தப்போக்கையும் கொடுக்குற பிசாசை இங்கே வந்து நில்லு அப்படின்னேன். அப்படியே வந்து நின்ன உடனே எனக்கு ஆட்டம் ஒரு மாதிரி நடுக்கம் வந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ பரிசுத்தாவியானவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொன்னேன், நீ வந்து எனக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கொடுத்துருக்க, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இங்கே நிற்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை சொல்கிற கட்டளை கொடுக்குறேன், இப்போலே அகழ்ந்த வாகனத்துக்கு போ அப்படின்னு சடன்லியாக போயிடுச்சு எனக்கு. அப்போ போன உடனே எனக்கு ஒரு பலன் வந்துச்சு, ஒன்றும் ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது வந்து எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் நடக்குமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வாரம் பாச சொன்னாங்க, நாம் பிசாசை கூப்பிட்டு பேசி அதட்டலாம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு வந்தப்போ அதட்டினார் அப்படின்னு. அப்பா பிடிச்சி நல்லா கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆவிக்குரிய வளமான நீர்ச்சத்து, ஸ்பிரிச்சுவல் ரீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ஒரு சமயத்தில் என் அனுபவத்தை சொல்கிறேன், உலக பிரகாரமான தண்ணி. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு எஸ்டேட்டில் நான் பிரசங்கம் பண்ணப்பேன், மேபி அபவுட் 35 இயர்ஸ் பேக். அந்த எஸ்டேட்டில் போனோடனே அந்த எஸ்டேட்டில் எல்லா வீடும் சின்ன வீடு, அதனால் அந்த என்னைய கூட்டத்துக்கு அழைச்சவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர்
எங்கள் வீட்டில் உங்களுக்கு படுக்க வசதி செய்ய முடியல, கோயிலை திறந்து அங்கே நற்கருணைக்கு நீல் பண்ணுற அந்த மெத்தை இருக்குது, அதை தலையில் வச்சுட்டு படுத்துக்குங்க, காலையில் வந்து திறந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட்டு போகிறோன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து மலைப்பகுதி, கோயிலில் ஒரு மலைப்பகுதியில் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் வீடே கிடையாது, வெளியே பூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தண்ணி தாகும், தண்ணி தாகனா செத்து போயிடுவேணுங்கிற அளவுக்கு தண்ணி தாகும். கதவை திறக்க முடியாது, வெளியே வந்து தண்ணி தண்ணின்னு கேட்குறது. உள்ளே இருந்துகிட்டே ஒரு ஜன்னலை திறந்து, யார் பக்கத்தில் இருக்கீங்களா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமாக இருக்குது. நான் பேசுனது தான் எக்கோ ஆகுது, எவ்வளிய நோபடி இஸ் கம்மிங். அப்போ சொன்னேன், காலையில் கதவை திறக்கும் போது பாஸ்டர் செத்து போயிட்டாரு, எப்படி செத்து போயிட்டாருன்னு கேட்பாங்க, டீஹைட்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு. உடனே நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது, அங்கே ஆல்டரில் ஒரு ஃப்ளவர் வேஸ் இருந்தது, அதில் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க, போன வாரம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி. உடனே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரத்தை தூர போட்டு அந்த தண்ணி எடுத்து உள்ளே பார்த்தேன், பச்சை கலர் தண்ணி. அது என்னமோ நல்ல ஜூஸ் மாதிரி இருந்தது, நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி இருந்தது. இதை குடித்தா என்ன செய்யும், குடிக்காமல் செத்து போகிறதா, குடித்து செத்து போகிறதா? பரவாயில்லப்பா, குடித்தே செத்து போகிறான். அவள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து, தண்ணி கூட கொடுக்காமல் போயிட்டீங்களேன்னு, அம்மா பாஸ்டர் மறந்து போயிட்டான், அவங்களே அம்மா பாஸ்டர் மறந்து போயிட்டோம், அவ்வளோதான் ஃபினிஷ்டு நமக்கு அப்படி வந்து. ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்பிரிச்சுவல் வாட்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 வெர்ஸ் 10, 13 and 14 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயே ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 13வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், யாக்கோபின் கிணற்றிலே இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் மறுபடியும் உண்டாகும். இப்போ மத்தியான வேளையில் தண்ணி எடுக்க வந்திருக்கா சமாரிய பெண், நாளைக்கு மறுவா, ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறவனுக்கு தாகனம் பெறப்படும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இவங்க தண்ணி கொடுக்கறது பாட்டிலில் கொடுக்குறாங்க, தம்ளரில் கொடுக்குறாங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு நீரூற்று. ஹி இஸ் கிவிங் எ ஃபவுண்டன். நீரூற்றில் தண்ணி குறவே செய்யாது. எப்போ தண்ணி இருக்கும், உங்களுக்கு தம்ளர் தண்ணி வேணுமா, பாட்டில் தண்ணீர் வேணுமா, ஜீவ தண்ணீர் ஊற்று வேணுமா? ஜீவ தண்ணீர் ஊற்று இருந்தால், அது ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தால், அது ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னாகும், நமக்கு டீஹைட்ரேஷன் வராது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 வெர்ஸ் 10, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். யாருக்கு பரிபூர்ண ஜீவன் இருக்கிறதோ அவர்கள் ஜீவன் இல்லாதவர்களுக்கு, செத்தவர்களுக்கு தங்களுடைய பரிபூர்ண ஜீவனிலிருந்து கொஞ்சம் ஜீவனை கொடுத்து பவர் ஆஃப் ரிசரக்ஷன்னால் உயிரோடு எழுப்ப முடியும். மருத்துவர் கொடுக்கும் அந்த தண்ணீர் H2O, ஆண்டவர் கொடுப்பது ஜீவ தண்ணீர். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய நீர் சத்து இல்லாமல் இருக்கோம், நமக்கு தெரியல. சரீரப்பிரகாரமான நீர் சத்து வந்தால் இட் இஸ் டேஞ்சரஸ், சாக கூட செத்து கூட போயிடுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் டீஹைட்ரேஷன் வந்தால், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தங்களுக்கே தெரியாது டீஹைட்ரேஷன் வந்திருக்குன்னு, அதனால் அவங்க வாளா இருப்பார்கள். வாளா என்றால் சும்மா சும்மா இருப்பார், ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. காட் இஸ் ஆஸ்கிங் வாட் யூ ஆர் டூயிங் இன் யுவர் லைஃப் ஆஃப்டர் யூ ஆர் பார்ன் அகெயின். டீஹைட்ரேஷன் ஆனவங்களுக்கு என்ன செய்வாங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க, இன்ட்ராவீனஸ்
drips, Jesus can put one time IV. That's all for life. அது ஒரு நீர் ஊற்றா இருக்கும். அந்த இன்ட்ராவீனஸ் உங்களுடைய நீர்ச்சத்து எல்லாத்தையும் ஆவிக்குரிய நீர்ச்சத்து கொடுத்துரும். யூ வில் பி சூப்பர் நேச்சுரல் பர்சன். 42 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான்கள் குணாதிசயம் எப்படின்னு சொன்னால், அதுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுருச்சுன்னா அது தண்ணியை தேடி போகும். அப்போ போகிற இடத்துல ஒரு ஓடை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் பார்க்கும் அந்த தண்ணீரை. அந்த தண்ணி கலங்கலாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ தாகம் இருந்தாலும் குடிக்காது, என்ன செய்யும், போயிடும். எந்த இடத்துல நல்ல தெளிவான தண்ணீர் இருக்கோ அதை தான் குடிக்குது. மானானது தெளிவான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே ஐ ஆம் ஸ்பிரிச்சுவலி பிகம் டீஹைட்ரேட்டட், ஐ வாண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐவி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஐவி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கும் ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியம், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஏசாயா 43:19 வாசிக்கிறேன் கேளுங்க, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்றை அமைப்பேன், பாலை நிலத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன், பாலான திறந்த வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆண்டவர் நமக்குள்ளே ஜீவநதிகள் புறப்பட்டு ஓடும்படி செய்வார். இந்த மருத்துவருக்குடைய டீஹைட்ரேஷன், ரெண்டு பேர் டீஹைட்ரேஷன் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு தனித்தனியாக மருத்துவர் டீஹைட்ரேஷன் பண்ணோம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரீஹைட்ரேஷன், ஆர்இ ரீஹைட்ரேஷன், எனிபடி ஹூ ரிசீவ்ட் ஸ்பிரிச்சுவல் ஐவி ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட், கேன் இம்பார்ட் த ரீஹைட்ரேஷன் டு அதர்ஸ். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஆகவே அந்த நீர் சத்து, ஆவிக்குரிய நீர் சத்து ஆண்டவருடைய வார்த்தையினால் வரும், பரிசுத்த ஆவியானதினால் வரும். கர்த்தர் உள்ள அன்பான உள்ளே, நான் இப்போ செய்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னது, ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபோன் கால் எடுத்து மக்களுக்கு பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பயன்படுத்தி மரித்தோரை உயிரோடு எழுப்புவேன். பாஸ்டர் ரைஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணாதங்க, நீங்கள் ரைஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார், வியாதியஸ்தரை எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சோகப்படுத்துவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள். நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளை தானே, தேவனுடைய பிள்ளையா இல்லையா? உங்கள்கிட்ட தேவன் இருக்காரா இல்லையா? நிக்கோதேமு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், ஏசபா பார்த்து சொல்கிறான், சாயங்காலத்தில் மாறு வேஷத்தில் வந்திருக்கான் நிக்கோதேமு. அப்போ அவன் சொல்கிறான், தேவன் உம்மிடத்தில் இல்லை என்றால் இதை போன்ற காரியங்களை நீர் செய்ய மாட்டீர். தேவன் உம்மிடத்தில் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் காண்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, இப்படியேக்கான காரியம் செய்ய மாட்டீங்கன்னு. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா, தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறேன், அப்படி சொல்லலைன்னா வி ஹவ் வேஸ்டட் அவர் லைஃப். வி ஹாவ் டு பி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் காட், கோ த்ரூ த புக் ஆஃப் டெஸ்டினி. பிலிப்பியரில் அப்போஸ்தலன் பவுல் கல்யாணம் பண்ணல, ஒரு ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறார். அந்த காலத்தில் விமானம் இல்லாத காலத்தில், படகுகள் தான் இருந்த காலத்தில், எத்தனை திருச்சபையை அப்போஸ்தலாய பவுல் ஸ்தாபிச்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டத்தோடு ஸ்தாபிச்சிருக்காரு. வாழ்க்கைக்கு வழி ஆதாரம் இல்லை என்று தான் அப்படி அவர் செய்தாரா? பணத்துக்காக காசுக்காக செய்தாரா? இல்லை, கிறிஸ்துவின் அன்பு என் கழுத்தை பிடித்து தள்ளி சுவிசேஷத்தை சொல்ல ஏவுகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன ஒரு வசனத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கணும், அதை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம்
13-14 Philippians 3:13-14 ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு வந்து பரிசு பெற வேண்டி லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். லக்கை நோக்கி, டார்கெட்டை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார். பவுலே, உன்னுடைய டார்கெட் என்ன? எப்படியாவது ரோமர்களுக்கு ரோமராக, விசுவாசிக்கு விசுவாசியாக நான் எல்லாரையும் ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் என் நோக்கம். அஜெண்டா, மை அஜெண்டா ஹஸ் காட் ஒன்லி ஒன் ஐட்டம், தட் இஸ் டு குளோரிஃபை த லார்ட் பை ப்ரீச்சிங் த காஸ்பல். சங்கீதம் 63:1 உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மேல் தாகம் கொண்டுள்ளது. யாருக்கு தாகம் பசி என்ற ரெண்டு காரியம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஐவி கொடுப்பாரு, வசனத்து மூலம் கொடுப்பாரு, ஆவியானவர் மூலம் கொடுப்பார். தேர் ஆர் த்ரீ என்கவுண்டர்ஸ். ஒன் இஸ் ஆக்சிடென்டல் என்கவுண்டர், தமஸ்கு சாலையில் எதிர்பாராத விதமாய் தேவன் பவுலை சந்தித்தார். தேர் ஆர் சர்டன் இன்டென்ஷனல் என்கவுண்டர், ஆண்டவர் தீர்மானம் பண்ணி விக்டரஞ்சன் ராஜா பார்க்கணும், அவன் செத்து போயிடுவார்னு சொல்லிட்டான் அவளைய ஜவுமண்டில், அதனால பிசாசு வந்து கேட்குறான் அவன் உயிரை எடுத்துடுறேன்னு. இப்போ அவன் வாமிட் பண்ணிட்டு அடக்கான். தேட் இஸ் இன்டென்ஷனல் என்கவுண்டர். தேர் இஸ் தேர்ட் என்கவுண்டர், என்கவுண்டர் தேட் யூ ப்ரிப்பேர். நீங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு விரும்பி கர்த்தரை சந்திப்பது. தீஸ் ஆர் த த்ரீ என்கவுண்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களேன், ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் வசனத்தை விழுந்து விழுந்து வாசிக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு உறவு வைக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாம் நம்பர் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆண்டவருடைய வார்த்தை வந்து தண்ணீர், தண்ணீரினால் சுத்திகரித்துன்னு வரும். காட்ஸ் வேர்ட் இஸ் வாட்டர். அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் படிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். படிக்கணும், விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். அது உண்மை என்று வாழ்வில் காண வேண்டும். எஸ், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ட்ரூ. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை கவனிக்கணும் நீங்க, இரவும் பகலும் 24/7. அப்போ கேட்கலாம், எப்படி இரவும் பகலும் இருக்குது, வேற வேலை செய்ய வேண்டாமா, வசந்தே படிச்சுட்டுக்கலாமா? தேர் ஆர் டூ ட்ராக் இன் அவர் மைண்ட். எஸ்டர்டே ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங், ஒன் ட்ராக்ல நீங்க படித்த வசனம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என் ப்ரோக்ராம் போகிற போது ஒரு ஸ்க்ரோலிங் இருக்கும், ஒரு ட்ராக்ல வீடியோ ஓடுது, அடுத்த ட்ராக்ல என் ஸ்பீச் ஓடுது, மூணாவது ட்ராக்ல என் அட்ரஸ்ஸு செல்ஃபோன் நம்பர் ஓடுது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு ரெண்டு ட்ராக், ஒரு ட்ராக்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, கொடுக்க வேண்டிய கட்டளை எல்லாம் செய்யணும், இன்னொரு ட்ராக்ல ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் வசனத்தில் தியானமாயிரு. யோசுவாவே, நீ உன் வாழ்க்கையில் வெற்றி உள்ள தளபதியாய் மாற வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்தில் நிலைத்து வைத்துக்கொள், அப்பொழுது அது இருக்கும். அவன் யாரு? இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இங்கே ஒரு ரிவர் ஓடுது, அந்த ரிவருடைய கரையில் நடப்பட்டிருக்கும். பரிசுத்தாவியானவருடைய ஆறு ஓடுது, நம்ம கரையில் ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே நட்டப்பட்டிருக்கோம், கரையில் நடப்பட்டிருக்கோம். அப்போது தண்ணி குறையா, யார் வந்து தண்ணி ஊற்றணுமா? நம்ம வேரே போய், வேருக்கு தெரியும் எங்கே தண்ணி இருக்குன்னு. நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நோக்கி தான் போகும், அந்த பக்கம் வேர் போகாது. உயிரற்ற வேருக்கு தண்ணி எங்கே இருக்கு என்று தெரியும். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, ஆல் த டைம் அவர் ரூட் சுட் டேக் அஸ் மச் வாட்டர் அஸ் இட் இஸ் ரிக்வயர்ட். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அதுக்கப்புறம் தன் காலத்தில் தன் கனியை தந்து,
we have to give fruit in season and out of season. Tan kaalathil tan kaniyai thandu aaviyin kanigalai kodukkiravargalai irukka vendum. Adukapram ilayudiraatha marathai pol irupaan. Naan ketten ilayudiraatha maramne kedaiyappa enna ilayudiraatha maramnu pottirukinga appadina aandavar sonnaru vaala marathila ila uduruman kedar uduradhu appadidha irukku vaadi poirukum appadi irukum மற்ற மரத்தில் என்னையோ இலை உதிர்ந்துட்டு இருக்கு. இலை உதிர் காலம்னு ஒன்று இருக்கு. ஓகே, அவர் சொன்னார் வாழை மரத்தை போல் செழிச்சிருப்போம். வாழை இலை பயன்படும், வாழை தண்டு பயன்படும், வாழை காய் பயன்படும், வாழை பழம் வேணும். வாழையில் பயன்படாது எது? எல்லாம் பயன்படும், இலை உதிராத மரம். அதனால் நீ வந்து உன் கை பயன்படும், கால் பயன்படும். அப்புறம் இலை உதிராத மரத்துக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இலைங்கிறது உடல் உறுப்புகள், அது கெட்டு போகாது, அதை சர்ஜரி பண்ணி உதிர வைக்க மாட்டான். ஹார்ட் சரியில்லைன்னா சர்ஜரி பண்ண மாட்டான். இலை உதிராத மரம் நம்ம யாரு? நீர்க்கால்களில் நடப்பட்ட காலத்தில் தன் கனியை தரும் இலை உதிராத மரம். அந்த நாள் வந்தபோது அந்த மரத்தை வெட்டிடுவாங்க, அதிலிருந்து இன்னொரு மரம் முளையும். அதான் வாழை மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது 30% வாய்க்கும் சொன்னார்னா போங்க ஐயா அப்படின்வோம். அவன் செய்வது எல்லாம், கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம், செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நான் செய்கிறதெல்லாம் வாக்கி. எனக்கு ஒரு தேவையில்லை, ஒரு நோய் கிடையாது, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். பல சாட்சிகளை கேட்டோம். நீர் நாணயமானவர், நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நீர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, நீர் மனம் மாறமாட்டீர். உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட மக்களுக்கு பதில் தருவீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9993451000. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.